விக்ரம் பிரபுவோட நெக்ஸ்ட் மூவி டைட்டில் இருக்கப்பட்டு இந்த மூவிக்கான டைட்டில் லுக்கையும் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. விக்ரம் பிரபு சரதா ஸ்ரீநாத் இந்த மூவில நடிக்கிறாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷோட ஃபர்கானா மூவிக்கு சென்சர்ல யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமே அஃபிஷியலா ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டையே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நான் சொல்ல போற மூவிஸோட ஓடிடி ரேட்ஸ் எல்லாமே நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. விஷ்ணு விஷாலோட ஆரியான், சந்திரமுகி 2, இறைவன், ஜெகர்தண்டா 2, ஜப்பான், AK-62, தளபதி 67, தங்கலான் மாமன்னன், துணிவு, ரிவால்வர் ரீட்டா, தலை கூதல், இந்த மூவிஸோட ஓடிடி ரேட்ஸ் எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கிறதா இன்னைக்கு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் தமிழ் மார்க்கெட்டையும் டார்கெட் பண்ணிட்டாங்க, அதனால தான் இவ்வளவு மூவிஸை வாங்கியிருக்காங்க. லைக்கா அடுத்து ப்ரொடியூஸ் பண்ண போற மூணு மூவிஸ் இன்னைக்கு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண போற 18வது படத்துல விதார்த்தும் யோகி பாபுவும் நடிக்க போறாங்க. ஆண்டவன் கடல படத்துக்கு ரைட்டரா ஒர்க் பண்ண அன்பு செல்லியன் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போறாரு. அடுத்து லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண போற 20வது படத்துல ஜெய் ஐஸ்வர்ய ராஜேஷ் நடிக்க போறாங்க. பெட்ரோ மேக்ஸ் எடுத்த ரோஹின் வெங்கடேசன் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போறாரு. அடுத்து லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண போற 24வது படத்துல பாரதி ராஜா, அருள் நிதி, ஆத்மிகா நடிக்க போறாங்க. இப்ப நான் லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொன்ன மூணு மூவிஸோட ஓடிடி ரைட்ஸுமே நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வாரிசு படம் ரிலீஸ் ஆன 5 நாள்ல உலகம் ஃபுல்லா 150 கோடி வசூல் செஞ்சிருக்கிறதா இப்ப அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வாரிசோட ஹிந்தி வசூல் பாத்தீங்கன்னா 4 நாள் அதிகமாகுது. இது வாரிசோட ஃபர்ஸ்ட் 3 நாள் ஹிந்தி கலெக்ஷன். இதை பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிகமாகுதுன்னு தெரியும். அதுவே துணிவு பார்த்தோம்னா ரிலீஸ் ஆன 5 நாள்ல 113 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்த ரெண்டு மூவிக்கான ஏரியா வைஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் ஸ்கிரீன்ல போடுறோம், பாத்துக்கோங்க. கூடவே துணிவு படம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவிர மத்த ஸ்டேட் மத்த கண்ட்ரீஸ்ல படம் பிரேக் ஈவன் ஸ்டேஜ் நெருங்கிடுச்சு. பிரேக் ஈவன் ஆயிடுச்சுன்னா அடுத்து வர வசூல் எல்லாம் படத்துக்கு ப்ராஃபிட் தான். துணிவு படம் ஏன் சீக்கிரமே பிரேக் ஈவன் ஆக போகுதுன்னா துணிவு படத்தை கம்மி விலைக்கு தான் பிசினஸ் பண்ணாங்க. துணிவோட மொத்த பிசினஸ் 190 கோடி கிட்ட தான். அதனால துணிவு சீக்கிரமே பிரேக் ஈவன் ஆக போகுது. அஜித்தோட AK-62 படத்துல ஐஸ்வர்யா ராய் நடிக்க சான்ஸ் அதிகம்னு பண்ணி வந்திருக்கு. இது இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல, கன்ஃபார்ம் ஆனதை நான் சொல்றேன். இந்த மூவில ஃபர்ஸ்ட் த்ரிஷா தான் நடிக்கிறதா இருந்தாங்க. ஆனா த்ரிஷாவுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. அந்த பஞ்சாயத்து என்னங்கிறது படத்துல ஹீரோன் யாருன்னு அபிஷியலா கன்ஃபார்ம் ஆனதை நான் சொல்றேன். தளபதி 67 படம் லோகேஷோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ள வருமாங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இப்போ இதை பத்தி வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா, இது லோகேஷோட எல்சி குள்ள இணையாம இந்த தளபதி 67 படத்தை வச்சு லோகேஷ் தனியா ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண போறதா சோசியல் மீடியாஸ்ல நியூஸ் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத சீக்கிரமே நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். ஆனா எனக்கு பர்சனலா இந்த படம் எல்சி குள்ள வரணும்னு தான் ஆசை. ஏன்னா எல்சி குள்ள வந்தாதான் கார்த்தி, சூர்யா, கமல்லாம் படத்துக்குள்ள வருவாங்க. கைதி 2 வில்லன் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த கைதி படம் எல்சியூல கனெக்ட் ஆனதுனால சூர்யா தான் இந்த கைதி 2க்கும் வில்லனா வருவாரு. AK-63 டைரக்டர் விஷ்ணு வர்தனானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. விஷ்ணு வர்தன் பேர் அடிபடல, சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ண போறதா தான் நியூஸ் வந்திருக்கு. வாரிசு 2 துணிவு 2 வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப ரிலீஸ் ஆன வாரிசு துணிவுக்கு என்ன ரிசல்ட்னு தெரியல. அதுக்குள்ள எப்படி பார்ட் 2 வரும், அப்படியே இந்த மூவிஸ் ஹிட் ஆனாலும் பார்ட் 2 வராதுன்னு தான் நினைக்கிறேன். துவக்கர்த்தியனோட ஹீரோ படம் ஹிட்டா ஃபிளாப்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான், ஆனா நல்ல கண்டென்ட் படமா எடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே ஒழுங்கா பண்ணாததுனால படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. பைரோ படம் ஹிட்டா ஃபிளாப்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஒரு ஹிட் மூவி தான், யாருக்கும் பெருசா படம் நஷ்டத்தை கொடுக்கல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க, இதுக்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.